நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டில் நிகழக்கூடிய பல்வேறு செய்திகளை நம்ம தினந்தோறும் காணொலியாக பார்த்துட்டு போகிறோம். இன்னைக்கு தேதி 20/10/2021. இன்னைக்கான ஹிந்து அண்ட் தினமணி பேப்பரோட நியூஸை தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஹெட்லைன்ஸாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, காஷ்மீர் பாதுகாப்பு, பிரதமருடன் அமித்ஷா ஆலோசனை. கடந்த ஒரு சில வாரமாகவே நம்ம இந்த செய்திகள் பார்க்குறோம். என்னன்னா, காஷ்மீர் பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து அதிக அளவில் கொல்லப்படுறாங்க பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸும் மைக்ரண்ட் லேபர்ஸ் மேலே தான் இந்த தாக்குதல் எல்லாமே நடக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே சின்ன சின்னதாக வந்து நிறைய தீவிரவாத இயக்கம் வந்து அங்கே நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. காஷ்மீர் பகுதியில் இருக்க பாதுகாப்பு சூழலை பற்றி நேற்று நம்ம உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து நம்ம பிரதமர் மோடியை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. அதுல காஷ்மீர நிகழக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, வர 23 அதாவது அக்டோபர் 23 அண்ட் 25 இந்த தேதிகளில் வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து பயணம் மேற்கொள்ளதா இருக்காரு. அங்கே நடக்கிற பாதுகாப்பு சூழலை பற்றி நிறைய ஆலோசனை நடத்துறதுக்காக. அது ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, Article 370 வந்து 2019 ஸ்கிராப் பண்ணாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த ஸ்கிராப் பண்ணி மாநில அந்தஸ்தில் இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. ஸோ யூனியன் பிரதேசமாக மாறினால இப்போ கண்ட்ரோல் எல்லாமே ஹோம் மினிஸ்டர் கையில் தான் இருக்கு. Article 370 ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறம் முதல் முறையா வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து அங்க பயணம் செய்யறாரு. அதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய தாக்குதல்னால இது குறித்தும் நேற்று நடந்த ஆலோசனை வந்து பேசியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஜம்மு காஷ்மீர்ல இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இதோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ஓவர். அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கணும்னா, உத்தராகண்ட் ரெயின் டோல் டச்சஸ் 47. உத்தராகண்ட் மாநிலத்துல தொடர் இடைவிடாத மழை பெஞ்சதுனால அங்க வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கு மட்டும் இல்ல, அங்க வந்து நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. அந்த இடிபாடுகள்ல சிக்கி வந்து கிட்டத்தட்ட 47 பேர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். சோ அதை இங்க கொடுத்துருக்காங்க, ஃபாலோயிங் த இன்சசன்ட் டவுன் போர். அதாவது அங்க மழை எப்படி பெஞ்சிருக்குன்னா, கேப்பே இல்லாம எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம கண்டினியூஸா மழை பெஞ்சிருக்கு. அதனால அங்க ஃபிளட்டிங் வந்து பயங்கரமா ஏற்பட்டிருக்கு. அண்ட் கூடவே வந்து நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. சோ அதனால வந்து அங்க டேமேஜ் அதிகமா இருக்கு. அண்ட் அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி அவரும் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து பார்வையிட்டு இருக்காரு. அங்க நிலைமை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த உயிருந்த நபர்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய போட்டோ நம்ம பார்த்தாலே தெரியும், அங்க புதுசா கட்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பிரிட்ஜஸ் வந்து இந்த ஃபிளட்னால வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. சோ அந்த இமேஜ் தான் இங்க காட்டியிருக்காங்க. நம்ம கடந்த 2 நாளாவே நியூஸ் பார்த்தோம், என்னன்னா கேரளால வந்து பயங்கரமான மழையில நிலச்சரிவுலயும் வந்து அதிகமா பாதிப்பு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உத்தராகண்ட்லயும் அதிகமான மழையினால அங்க அந்த ஊருமே வந்து ஃபிளட்டிங் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்னா, வந்து அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நியூ நார்மல் ரெயின்ஃபால் வந்து பருவநிலை மாற்றத்தினால வந்து உருமாறி இருக்கு. நம்ம கொஞ்சம் பின்னோக்கி கடந்த மாதம் போனோம்னா நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம், என்னன்னா சைனால வந்து மிகப்பெரிய மழையினால அது அங்கே ஃபிளட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைனால என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழையில 80% மழை வந்து ஒரே நாள்ல பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியூ நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, 1 வாரத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்ல பெஞ்சிரும். சோ அதான் வந்து டவுன்போர், சிவியர் டவுன்போர், இல்லைன்னா கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனால என்ன ஏற்படுதுன்னா, வந்து 1 வாரத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்ல பெஞ்சுன்னா கண்டிப்பா அந்த இடம் எல்லாமே ஃபிளட்டிங் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய டிரைனேஜ் எல்லாமே அந்த 1 வாரத்துக்கான கெப்பாசிட்டியை தாங்குற மாதிரி தான் டிரைனேஜ் நம்ம டிசைன் பண்ணிருப்போம். ஆனா அது எல்லாமே ஒரே நாள்ல வந்துச்சுன்னா டெஃபினட்டா டிரைனேஜ் சீக்கிரம் ஆகாது, அப்ப கண்டிப்பா வந்து ஃபிளட்டிங் ஏற்படும். இதெல்லாம் குறிப்பா நம்ம கடந்த மாதம் பார்த்தோம்னா IPCC ரிப்போர்ட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப அஃபெக்ட் ஆக போகுது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் விட்டுருந்தாங்க. இப்ப அதை நம்ம இதோட பூர்த்தி பார்த்தோம்னா நமக்கு அது வந்து ஓரளவுக்கு புரியும். என்ன அப்படின்னா, அந்த பருவநிலை மாற்றத்தினால, ஏன்னா சதர்ன் ஓஷன்ஸ், கீழே இருக்கக்கூடிய சதர்ன் ஓஷன்ஸ், இந்தியன் ஓஷன் எல்லாமே வந்து அதிகமா எவாபரேட் ஆகுது, அதனால வந்து மழை அதிகமா பெய்யும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதே மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருமே வந்து கார்பன் எமிஷனை கம்மி பண்ணி பருவநிலை மாற்றத்தை கொஞ்சம் தடுக்க பார்ப்போம்.
அண்ட் பருவநிலை மாற்றத்துக்காக எல்லா நாடுகளுமே வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பாலிசி டெசிஷன்ஸ். என்னன்னா வந்து கார்பன் எமிஷன் நிறைய கம்மி பண்ணும். அந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்ப அடுத்து நடக்க போறது வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பாடி COP 26 நடக்க போகுது. அதுல வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஒரு பெரிய டிபேட் நடக்கிறதா இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அந்த இதுல என்ன நடந்துச்சு, என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதுதான் இங்க நம்ம தினமணி பேப்பர் நியூஸ்லயும் பாக்குறோம், உத்தராகண்ட் பலத்த மழை 47 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க இருக்க இமேஜ் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், இந்த ஃபிளட்டிங்ல பார்த்தோம்னா கார் எல்லாமே வந்து மூழ்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இங்க நம்ம பாக்குறோம். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பாக்குறோம்னா, மெனி பீப்புள் எட் டு கெட் செகண்ட் டோஸ் சேஸ் சென்டர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லயுமே வந்து வேக்சினுடைய செகண்ட் டோசேஜ் வந்து இன்னும் அதிகப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து எப்ப வேக்சின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா வந்து இந்த ஆண்டு ஜனவரி 16 2021 நாடு முழுவதும் வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம நெருக்கி வந்து 100 கோடி வேக்சின் நோக்கி போயிட்டு இருக்கோம். மொத்தமா எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் சேர்த்துமே வந்து நம்ம நாடு முழுவதும் வந்து 100 கோடி வேக்சின் வந்து செலுத்த போறோம். நம்ம 99 கோடியை தாண்டிட்டோம். அதுல நம்ம பார்த்தோம்னா வந்து மொத்தமா இது வரைக்கும் போடப்பட்ட வேக்சின்ல 30% பேர் தான் வந்து 2 டோஸுமே போட்டிருக்காங்க. மீதி நபர்கள் எல்லாமே 1 டோசேஜ் தான் போட்டிருக்காங்க, இன்னும் செகண்ட் டோசேஜ் போடல. இதுக்காக நடந்த மீட்டிங்ல தான் வந்து மத்திய சுகாதாரத்துறை வந்து இதை சொல்லியிருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்கும். என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டேட்லயுமே வந்து செகண்ட் டோசேஜ் வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து 100 கோடி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுல 70% மக்களுக்கு வந்து நம்ம 1 டோஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லா ஸ்டேட்டுமே வந்து செகண்ட் டோசேஜும் சேர்த்து போடுங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த கொரோனா வந்து நமக்கு சீக்கிரம் வந்து கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 60%க்கு மேல வந்து ஃபுல்லி வேக்சினேஷன் ஸ்டேட்னு பார்த்தோம்னா சில மாநிலங்கள் தான் இருக்கு. அதுல பார்த்தோம்னா வந்து கர்நாடகா, கேரளா, குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் இந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்து 60%க்கு மேல வந்து ஃபுல்லி வேக்சின்டு பீப்புளா இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா வந்து 20-40 அந்த சதவீதத்துக்குள்ளதான் வந்து ஃபுல்லி வேக்சின் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே வந்து ஒன் டைம் தான் வேக்சின் போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்காக தான் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதோடைய தினமணி பேப்பரோட நியூஸ் தான் இங்க நம்ம பாக்குறோம், 2ம் தவணை தடுப்பூசி மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கறோம்னா, லோ கால்சியம் இன்டேக் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வைட் ஸ்ப்ரெட் இன் இந்தியன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் அதாவது 5 கோடி நபர்களுக்கு வந்து விட்டமின் டியும் அண்ட் கால்சியமுடைய குறைபாடு வந்து நிறைய இருக்கு. அதில் அவங்க என்ன குறிப்பிட்டாங்கன்னா, இந்த லேண்ட் ஆஃப் அபண்டன் சன்ஷைன் அதாவது சூரிய ஒளி அதிகமா இருக்கக்கூடிய நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு டெஃபிஷியன்சி ஏற்படுது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இதனால என்ன விளைவாகுதுன்னா வந்து ஆஸ்டியோபோராசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வருது. இந்த வியாதி என்ன பண்ணுதுன்னா போன் எல்லாத்தையுமே வீக் பண்ணி அது சீக்கிரம் ஃபிராக்சர் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆஸ்டியோபோராசிஸ்ங்கிற வியாதி வந்து வருது. எதனால வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறதுனாலதான். ஸோ அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா விட்டமின் டி பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் சன்ஷைன் அதாவது காலையில எழுந்திரிச்சு நம்ம அந்த சன்லைட்ல வந்து வாக்கிங்கோ இல்லை அங்கே ஜாகிங் போனோம்னா அந்த சன்லைட் வந்து விட்டமின் டி வந்து நல்லா கொடுக்கும். அதனாலதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த லேண்ட் ஆஃப் அபண்டன் சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கால்சியமுக்கும் விட்டமின் டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா விட்டமின் டி தான் வந்து கால்சியம் நல்ல உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால விட்டமின் டி நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமான கால்சியம் வந்து உள்ள வாங்கிக்கும். ஸோ அதனாலதான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க இந்த குறைபாடு இருக்கிறதுனால இந்த வியாதி வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல நம்ம பார்த்தோம்னா WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 1000 மில்லிகிராம் ஆஃப் கால்சியமாவது ஒரு நபர் வந்து எடுக்கணும். ஆனா இந்தியன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500 mg தான் வந்து சராசரியா எடுக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் 500 அவங்க எடுக்கிறதே இல்லை. இதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்டியோபோராசிஸ் அண்ட் போன் ரிலேட்டட் பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல கால்சியம் அதிகம் எந்தெந்த உணவுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டைரி ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள் அதுல எல்லாமே வந்து நல்ல கால்சியம் நிறைய இருக்கு. அண்ட் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நல்ல இலை வந்து அதிகமா இருக்கு. கீரை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி காய்கறிகள் வந்து நிறைய சாப்பிடலாம். அண்ட் ஃபிஷ் மீன்கள்லயும் கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இதுல எல்லாத்துலயுமே வந்து அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. பிளஸ் விட்டமின் டி வந்து வேணும்னா காலையில ஏர்லி மார்னிங்ல வந்து நம்ம சன்ஷைன் சன்லைட்ல போய் நம்ம வாக்கிங் இல்லை ஏதோ ஒரு பண்ணோம்னா
அங்க வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் டி நிறைய வரும். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா வந்து நல்ல ஒரு போன் டென்சிட்டி வந்து கிரியேட் ஆகும், இல்லைன்னா போன் வந்து ரொம்ப வீக்கா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதுல அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் இல்ல, யூனிசெஃப் வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 25% ஆஃப் அடல்ட் உமன், அதாவது வயதுக்கு வந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அவங்களுடைய மெனோபாஸ் டைம், அதாவது மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மாதவிடாய் வந்து ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் தான் அதை தான் நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு போன் ப்ராப்ளம் வந்து நிறைய வருது, அதனால வந்து அவங்க ரொம்ப வீக்கா வராங்க அப்படிங்கிற மாதிரி யூனிசெஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த நியூஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கறோம்னா, 10,000 சில்ட்ரன் கில்ட் மைம்ட் இன் ஏமன். ஏமன்ல உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 7 வருஷமா அங்க உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த உள்நாட்டு போர்ல கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் மைம்டுன்றாங்க, மைம்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு காயம் வந்து பெர்மனண்டா ஏற்படுது. அது உதாரணமா இப்ப நம்ம ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கையோ காலோ துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அது பெர்மனண்ட் ஆயிரும், நமக்கு அந்த கையோ காலோ வந்து ஜாயின் பண்ண முடியாது, அது நமக்கு திருப்பும் வளராது. அததான் இங்க அவங்க மைம்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அங்க நடக்கிற உள்நாட்டு போர்னால இவ்வளவு குழந்தைகள் வந்து பாதிக்கவும் படுறாங்க, கொல்லவும் படுறாங்க அப்படிங்கிறது தான். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, சராசரியா ஒரு நாளைக்கு வந்து 4 சில்ட்ரன் வந்து உயிரிழக்கிறாங்க அங்க நடக்கிற உள்நாட்டு போர்னாலேயே. அந்த உள்நாட்டு போர் வந்து 2015 தொடங்குச்சு, இப்போ வரைக்கும் ஏமன்ல வந்து சிவில் வார், உள்நாட்டு போர் தான் நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய குழந்தைகள் வந்து அங்க பாதிக்கப்படுறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நாங்க கணக்கெடுத்தது வரையும் தான், நாங்க கணக்கெடுத்தது வரையுமே இவ்வளோ ஒரு அபாயகரமான விஷயம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நாங்க இன்னும் கணக்கெடுக்காத குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் எண்ணிக்கை அதிகமா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எங்களுக்கு மினிமம் $235 million வேணும், அப்படி இருந்தா மட்டும்தான் எங்களுடைய ஒர்க்கை வந்து அடுத்த ஆண்டு இறுதி வரையும் எங்களால கொண்டு செல்ல முடியும், அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து கண்டிப்பா பாதிப்படைவாங்க. அவங்க என்னவும் சொல்லியிருக்காங்கன்னா, இதை நாங்க ரொம்ப கவலையாவே இதை நாங்க குறிப்பிடுறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட் இஸ் நோ அதர் வே டு சே திஸ் வித்தவுட் மோர் இன்டர்நேஷனல் சப்போர்ட் மோர் சில்ட்ரன் வில் டை. ஸோ உலக நாடுகளுடைய சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அங்க இருக்க குழந்தைகளை எங்களால காப்பாற்றவே முடியாது, அப்படி உலக நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து இறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையான விஷயத்த வந்து யூனிசெஃப் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட இந்த நியூஸ் ஓவர், அடுத்த நியூஸ்க்குள்ள போகலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கறோம்னா, நார்த் கொரியா ஃபயர்ட் பேலஸ்டிக் மிசைல் சியோல். வடகொரியா ரொம்ப நாளாவே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நாடாவே வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய செய்திகள்ல பாத்திருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து அவங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி மிசைல் லான்ச் வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால அண்டை நாடுகளுக்கு வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும், ஸோ அதனால வந்து போர் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சூழலும் வரும். அதனாலதான் வந்து அந்த இதை வந்து அவங்க சர்ச்சை அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா வந்து யுனைடெட் நேஷன் வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து பேன் விதிச்சிருக்கு, என்னன்னா மிசைல் டெஸ்டிங் நீங்க பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தடை விதிச்சிருக்கு. ஆனா அதை மீனியும் தான் இவங்க அந்த மிசைல் டெஸ்ட் எல்லாமே பண்றாங்க. அதனாலதான் வந்து அங்க அண்டை நாடான சவுத் கொரியா வந்து இது கண்டிப்பா எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க. இப்பவும் சவுத் கொரியா வந்து அதான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அவங்க என்ன மிசைல் டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, SLBM, அதாவது சப்மரின் லான்ச் பேலஸ்டிக் மிசைல். இந்த நியூஸை ஏன் நம்ம எடுத்தோம்னா, இதுக்கு ரிலேட்டடா TNBC ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பேலஸ்டிக் மிசைல்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுதான் இங்க நம்ம தினமணி பேப்பர் செய்தியிலையும் பாக்குறோம், வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அதெல்லாம் பார்ப்போம், TNBC என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க, அந்த பேலஸ்டிக் மிசைல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. TNBC என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாங்க. ICBM ஓட ஃபுல் ஃபார்ம் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அதாவது ICBM. ICBM வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். இது TNBC ஒரு தடவை க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஸோ மறந்துடாதீங்க. ICBM அப்படிங்கிறது வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். இந்த பேலஸ்டிக் மிசைல் என்னன்னா, இந்த ட்ரெஜக்டரி இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு கர்வ்டு பாத்துல போகுதுல, இந்த ட்ரெஜக்டரியா போகுதுல, அந்த மிசைல் தான் அவங்க என்னன்னு சொல்லணும் வந்து பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலஸ்டிக் மிசைல் வந்து ஒரு ராக்கெட் ப்ரொபல்டு மிசைலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நான் ராக்கெட் ப்ரொபல்டு மிசைலாகவும் இருக்கலாம். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். அண்ட் இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, வார்ஹெட் மட்டும் போய் அதோடைய இலக்கை வந்து தாக்கும். இதில் ராக்கெட் ப்ரொபல்டு நான் ராக்கெட் ப்ரொபல்டு நம்ம சொல்லுவோம். அது என்ன நான் ராக்கெட் ப்ரொபல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராவிட்டி ஆக்ஷன் மூலமாகவே இந்த மிசைல்னால இயங்க முடியும். ஸோ இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட குறிப்பிட்ட இலக்கு என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அதை
அனுப்புவாங்க. சோ ஜஸ்ட் நம்ம ஒரு ஹைட் த்ரோல ஆற மாதிரி தான், நம்ம எப்படி ஹைட் த்ரோ போடுறப்போ ஒருத்தர் பால் மேல போடுவாரு, ஒரு 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 பாயிண்ட்டுக்கு மேல போயிட்டு அது கிராவிட்டி மூலமா கீழே வரும்ல, அந்த கான்செப்ட்ல தான் இந்த மிசைலும் ஒர்க் ஆகும். சோ அவங்க ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரொபல் பண்ணிடுவாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ப்ரொபல்ஷன் இருக்காது, கிராவிட்டி மூலமா அது என்ன ஆகும்னா அது ஒரு இலக்கு போய் சேரும். சோ அதுதான் வந்து பெலாஸ்டிக் மிசைல், இந்த மாதிரி ட்ரெஜக்டரியில போறது அதை நம்ம பெலாஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு ப்ரொபல்ஷன் நடக்கும். சோ அதுதான் இந்த இதுல அவங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் இதோட இலக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் வரையும் இதனால கவர் பண்ணி அழிக்க முடியும். சோ நம்ம சூர்யா படத்துல கூட கேள்விப்பட்டிருக்கோம்ல, நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டோம். சோ அந்த மாதிரி கூட இதனால போய் அதோடைய டார்கெட்டை அழிக்க முடியும். அதனால இதை வந்து இன்டர் கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ இந்த வார்ஹெட் மட்டும்தான் அதோட இலக்குல போய் சேரும். இந்த வார்ஹெட் தான் வந்து கெமிக்கல் வெப்பன், பயாலஜிக்கல் வெப்பன், ஈவன் நியூக்ளியர் வெப்பனா கூட இருக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து எந்த ரேஞ்ச் வேணும் நடக்கலாம், ஈவன் பியாண்ட் அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியருக்கு மேல கூட போயிட்டு அதோடைய வார்ஹெட் மட்டும் கிராவிட்டி மூலமா கீழே வரலாம். ஸோ எல்லாமே இலக்கை பொறுத்து அவங்க இந்த ப்ரொபல்ஷனை வந்து அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல். ஸோ இந்த ட்ரெஜக்டரி போதில் க்ளவுட் நேச்சர்ல போறத நம்ம பெலஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நார்த் கொரியா என்ன லான்ச் பண்ணாங்கன்னா எஸ்எல்பிஎம் அவங்க பார்த்தோம், அதாவது சப்மரின் லான்ச் பெலஸ்டிக் மிசைல் அப்படிங்கறத அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. இதுலயும் நிறைய டைப் இருக்கு, லேண்ட்ல வந்து அவங்க லான்ச் பண்ணலாம், அண்ட் ஓஷன்ல அவங்க லான்ச் பண்ணலாம், சோ நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ இதுல டிஎன்பிசி ஒரு தடவை கேட்டது வந்து ஐசிபிஎம்னா என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஐசிபிஎம் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் அகைன் சொல்றேன், இன்டர் கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல். இப்ப இந்த பெலஸ்டிக் மிசைல கவுண்டர் பண்றதுக்கு வந்து மற்ற நாடுகள் எப்படி இதை செயல்படுத்துறாங்க, அதாவது அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, அதையும் இப்ப நம்ம பாத்துருவோம். சதவீங்க நம்ம பார்க்குறோம் ஹவு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சோர்ஸ் வந்து மிசைல் டிஃபென்ஸ் ஏஜென்சி, நான் பிபிசி நெட்ஒர்க்லேருந்து எடுத்தேன் அதை. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, மிசைல் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு கான்டினென்ட்லேருந்தோ வந்து அது லான்ச் ஆகுது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா அங்கே வந்து அந்தந்த டிஃபென்ஸ் சேட்டலைட்ஸ் வச்சுருப்பாங்க, அது ஃபஸ்ட் டிடெக்ட் பண்ணிடும் எந்த மிசைல் லான்ச் ஆகுது, எப்படி மிசைல் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிடும். அண்ட் செகண்ட் வந்து அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ரேடார் வந்து அதை ட்ராக் பண்ணும், அதோடைய பாத்து எப்படி இருக்கு, அது எந்த ஸ்பீட்ல வருது, அது எந்த தொலைவுல வருது அப்படிங்கிற எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய ரேடார் வந்து அந்த மிசைல வந்து ட்ராக் பண்ணிடும். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம், செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து ரேடார் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரேடார் என்ன பண்ணணும்னா இந்த தொலைவுல இந்த பாயிண்ட்ல அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கண்ட்ரீஸ்க்கு வந்து அது சிக்னல் கொடுத்துரும். ஸோ அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்செப்டர் மிசைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இன்டர்செப்டர் மிசைல் எதுக்காகனா இவங்க அனுப்பக்கூடிய ஏவுகணை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து பதில் தாக்குதல் நடத்துறதுக்காக ஏவப்படுற ஏவுகணை தான். ஸோ இந்த ரேடார் கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு இந்த இன்டர்செப்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு கவுண்டர் மிசைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெஜெக்டரி இப்படியே வருது. ஸோ இந்த பாயிண்ட் இப்படி வருது, இப்போ நான் ஏரோ போட்டிருக்கேன், இந்த பிளாஸ்டிக் மிசைல் இப்படி வருது. ஸோ இந்த இன்டர்செப்டர் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செப்டர் என்ன ஆகுது அதை கவுண்டர் பண்றதுக்கா இப்படி போகுது. ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா ரெண்டு மிசைலும் மீட் ஆகும். ஸோ ரெண்டு மிசைலுமே வந்து கவுண்டர் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து இன்டர்செப்டர். ஸோ இது எங்கே வரலாம்னா ஷிப்ல இருந்தும் அதை லான்ச் பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து லேண்ட்ல இருந்தும் லான்ச் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ட்ரெஜெக்டரி கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருவாங்க மிசைல் இன்டர்செப்டட் அண்ட் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிஃபென்ஸ் உடைய செக்யூரிட்டி வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது, அதுதான் இந்த பிரின்சிபல் இங்க நம்ம பார்த்தோம். இதோட The news over. அடுத்த நியூஸ்க்குள்ள போலாம். அடுத்த செய்தியா நம்ம என்ன பார்க்கணும்னா முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி புகாருக்கு 104 அழைக்கலாம். மகப்பேறு கால பெண்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு கால நிதியுதவி திட்டம். இந்த திட்டம் மூலமா மகப்பேறு கால பெண்களுக்கு வந்து நிதியுதவி வந்து வழங்கிட்டு வராங்க. இதுல வந்து இந்த திட்டத்தின் கீழ் யாருக்காவது சரியான நிதியுதவி போய் சேரல அப்படின்னா அவங்க வந்து 104 எண்ணுக்கு போன் செஞ்சு அவங்களோட புகாரை வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த நியூஸ்ல நம்ம பாக்குறோம். இதுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 1987 லான்ச் பண்ணாங்க. அப்ப வந்து அவங்க எவ்வளவு கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா $300 கொடுத்துருக்காங்க. அது படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி இப்போ 2018 அப்புறம்
பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கு வந்து எவ்வளவு நிதி உதவி வழங்குறாங்கன்னா 18,000 ரூபாய் வந்து நிதி உதவி வழங்குறாங்க. இந்த நிதி உதவி வந்து 5 தவணையா வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒரேடியா 18,000 கொடுக்கல. ஆனா அதுவும் இல்லாம 18,000 கேஷா இல்ல, அதுல சர்டன் அமௌண்ட் வந்து பொருட்களை, அதாவது சத்து பொருட்களை வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப வந்து 18,000 ரூபாய் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒரு மகப்பேறு பெண்ணுக்கு வந்து 18,000 ரூபாய் வந்து நிதி உதவி வழங்குறாங்க. அந்த நிதி உதவி வந்து 5 தவணையா அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா அந்த பெண்ணுக்கு வந்து 19 வயசு நிறைவாயிருந்தாலே போதும் அந்த பெண்ணுக்கு வந்து இந்த நிதி உதவிக்கான திட்டத்தை வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த திட்டத்துக்காக வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவு செலவு செய்யறாங்கன்னா வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 950 கோடி ரூபாய் வந்து செலவு செய்யறாங்க. இது மூலமா வந்து 10 லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த உதவி வந்து போய் சேருது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 1987. இது முக்கியமான க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டா அவங்க எவ்வளவு நிதி உதவி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 ரூபாய் வந்து நிதி உதவி வழங்குறாங்க. இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான க்வெஸ்சன் தான். ஆனா எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா 19 வயசை தாண்டினா போதும். அண்ட் இதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா 2 குழந்தை வரைக்கும் தான் வந்து அவங்க நிதி உதவி வழங்குவாங்க. அதுக்கப்புறம் நிதி உதவி ஃபுல்லா கிடைக்காது, கொஞ்சம் தான் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இது நான் அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அது வந்து 18,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இது எப்போலேருந்து நான் வந்து 2018 12,000 இருந்து இப்போ அதை 18,000 ரூபாயா அவங்க உயர்த்திட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா 19 வயது வந்து கிராஸ் பண்ணா போதும். ஆனால் அது வந்து இது வந்து 5 தவணையாக கொடுப்பாங்க. அந்த இதெல்லாமே நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ரொம்ப முக்கியமா இந்த ஸ்கீம் வந்து 2 பிரசவத்துக்கு மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல அதை நம்ம உதவ வச்சிருக்கோம். 2 குழந்தைகள் வரைக்கும் தான் வந்து எந்த ஒரு சலுகையுமே இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா சலுகை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 5 தவணை வந்து எப்படி கொடுக்குறாங்கிறத மட்டும் இப்ப நம்ம பாத்துருவோம். வேணுங்கிறவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துங்க, இல்லைன்னா வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட்ல போனீங்கனாலே இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். வேணுங்கிறவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நான் இப்ப அந்த தவணை போயிடுறேன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தோம்னா இதுல இதுவுமே கவர்மெண்ட் அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்த டீடைல்ஸ் தான் இது. ஸோ மொத்தம் 5 தவணையா கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லாதான் ஃபர்ஸ்ட் முதல் தவணையை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க, பிரெக்னட் ஆன பிறகு அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சுகாதார மையத்துல போய் பதிவு செஞ்சிட்டாங்கன்னா அப்பவே அவங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்டா. ஸோ அப்பவே வந்து இன்னொரு 2,000 மதிப்புள்ள பொருட்களை அவங்க கொடுப்பாங்க, கேஷா கொடுக்கல. 2,000 ரூபாய் கேஷ், 2,000 ரூபாய் வந்து சத்துணவு பெட்டி அப்படின்னு இங்க அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய இதை அவங்க கொடுக்குறாங்க, சத்துணவு மாவு. ஸோ அது போக அந்த குழந்தைகளுக்கான என்னென்ன சத்து தேவை, அந்த பெண்களுக்கு என்னென்ன சத்து தேவை, அது வந்து 2,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து முதல் தவணையில. 2வது தவணையும் பார்த்தோம்னா அவங்க 4 மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இந்த பிரெக்னன்சி வந்து 4 மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் செகண்ட் டைமும் என்ன கொடுக்குறாங்கன்னா 2வது ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அந்த டைமுமே வந்து 2,000 ரூபாய் மதிப்புள்ள சத்து பொருட்கள் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த 2 தவணை. 3வது தவணையா வந்து அவங்க 4,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எப்போ கொடுக்குறாங்கன்னா அட் த டைம் ஆஃப் டெலிவரி, அந்த குழந்தை வந்து பிறக்கிற தருவாயில வந்து 4,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 4வது தவணை பார்த்தோம்னா வந்து அதுக்கே 4,000 ரூபாய். அது எப்போனா அந்த குழந்தைக்கு வந்து அந்த தடுப்பூசி போடுவாங்களா, அந்த தடுப்பூசி போடுறப்போ அந்த 4,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் 5வது தவணை எப்போ கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தை வந்து 9 மாதம் கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 18,000 ரூபாய்க்கான பிரேக்கப் தான் இங்கே நம்ம பார்த்தோம். நேத்து வீடியோல நம்ம பார்த்தோம்னா அந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல வந்து ஒரு இண்டிகேட்டரை வந்து என்ன எடுத்திருந்தாங்கன்னா வந்து இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், அதாவது அந்த 5 வயசு கீழே இருக்க குழந்தைகள் எத்தனை பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே எதுக்கு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான். இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் அண்ட் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் இதெல்லாம் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா இப்ப வந்து ஒரு குழந்தை ஹெல்த்தியா பிறந்து நல்லா வளர்ந்து அது ஒரு ஏஜுக்கு வந்து அதுக்கப்புறம் அது வேலை செய்யறப்போ அரசாங்கத்துக்கு அது வருமானம், அங்க டாக்ஸ் மூலமா அரசாங்கத்துக்கு வந்து அது வருமானம் வரும். அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா நம்ம வந்து காமராஜர் சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சாரு, அதனாலதான் வந்து நிறைய குழந்தைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சாப்பாட்டுக்காகவே வந்து அவங்க போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு படிச்ச குழந்தைகள் தான் வந்து இன்னைக்கு போய் நிறைய இடத்துல வேலை பார்த்து தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டா இருக்குன்னா
அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த சத்துணவு திட்டம் தான். அதுக்காக தான் எப்பவுமே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே லான்ச் பண்றாங்க. இது எதுக்காகனா அங்க இருக்க குழந்தைகள் ஆரோக்கியமா வளர்றப்பதான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட எக்கானமியும் நல்லா வளரும். சோ அதுக்காக தான் எல்லா ஸ்கீம்ஸுமே கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. இதோட இன்னைக்கான நியூ செக்ஷன் ஓவர். இப்போ நம்ம அதுக்கான க்வெஸ்சன் செக்ஷன் போலாம். உத்தரகாண்ட்ல ஃபிளட் அப்படின்னு பார்த்தோம். என்னன்னா, ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரகாண்ட், உத்தரகாண்டோடைய முதலமைச்சர் யார், அதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நான் 2 seconds டைம் தரேன், கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஆன்சர் பார்ப்போமா? ஸோ ஆன்சர் வந்து புஷ்கர் சிங் தாமி, அவர் தான் உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர். செகண்ட் க்வெஸ்சன் என்ன பார்க்கணும்னா, WHO ரெக்கமெண்ட் டெய்லி கால்சியம் இன்டேக் ஆஃப் டேஷ். WHO வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம் கால்சியம் எடுத்துக்கலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இங்க க்வெஸ்சன் நான் கேட்டிருக்காங்க. இங்க நான் 2 seconds டைம் தரேன், ஸோ கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பார்ப்போம். ரைட், ஆன்சர் பார்த்துலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1000 மில்லிகிராம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1000 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் அது கண்டிப்பா ஒரு பர்சன் வந்து எடுக்கணும். இது வந்து WHO உடைய ரெக்கமெண்டேஷன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சரி, மூணாவது க்வெஸ்சன் வந்து SLBM ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அந்த நியூஸ் வர்றப்ப ICBM என்னன்னு பார்த்தோம். ஏன்னா ICBMங்கிறது வந்து ஆல்ரெடி TNPSC கேட்டிருந்தாங்க. ICBM அப்படிங்கிறது வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து SLBM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஆன்சர் பார்த்துருமா? ஸோ SLBM அப்படிங்கிறது வந்து சப்மெரீன் லான்ச்ட் பலஸ்டிக் மிசைல். ஸோ அடுத்த செக்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம ஏமன்ல நடந்த கிரைசிஸ்ல யூனிசெஃப் என்ன ரிப்போர்ட் போட்டுருந்தாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடிக்கடி யூஎனோடைய ஹெட் குவார்டர்ஸும் கேட்பாங்க, நேற்று நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே ஒவ்வொரு ஆர்கனோடைய எக்ஸ்பான்ஷனும் கேட்பாங்க. ஸோ யூனிசெஃப் வந்து எக்ஸ்பான்ஷன் என்ன, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க, நான் 2 seconds டைம் தரேன், அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ரைட், ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், அதுதான் வந்து யூனிசெஃப் உடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ வந்து அதை ஷார்ட்டா என்னவும் சொல்றாங்கன்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஷார்ட்டா வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படியும் சொல்லலாம். பட் ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம்னா வந்து யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், அதை தான் இப்போ அவங்க ஷார்ட்டா வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. போத் ஆர் கரெக்ட். இது ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன். ரைட், ஸோ அடுத்த க்வெஸ்சன் போ. என்ன கேட்டீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டி கீழே அந்த ஸ்கீம்ல வந்து எவ்வளவு ரூபா வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸா கொடுக்குறாங்க, அதுதான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கமெண்ட்ல உங்க ஆன்சர்ஸ் டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம இதோட ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் பார்த்தோமா? ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்ஸ் மூலமா எவ்வளவு இன்சென்டிவ்ஸ், ஃபினான்சியல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 ரூபாய் வந்து ஃபினான்சியல் இன்சென்டிவ்ஸ். அந்த 18,000 வந்து 5 தவணை அவங்க கொடுக்குறாங்க. அடுத்த க்வெஸ்சன் போ. அடுத்த க்வெஸ்சன் என்ன, வென் கோவிட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா. கோவிடுடைய வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எந்த டேட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுதான் இந்த க்வெஸ்சன். 2 seconds டைம் தரேன், உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆன்சர் பார்த்துருமா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து January 16, 2021. ஸோ அப்போதான் நம்ம கோவிட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அகேன் இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான TNPSC க்வெஸ்சன் தான், இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட இன்னைக்கான வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம பிரமிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching this video. Wish you all a good day ahead. Thank you.